ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நடுக்கடலில் போயிட்டு இருந்த ஒரு கப்பலில் உள்ள எல்லாரும் திடீர்னு இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் அமானுஷ்யம் உள்ளதாகவும் சொல்கிறாங்க. அது என்ன அமானுஷ்யம், அவங்கெல்லாம் எப்படி இறந்தாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1947 ஜூன் மாதம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச தருணத்தில் அமெரிக்கா தங்களோட பலத்தை காட்டுறதுக்காக மற்ற நாடுகளுக்கு தங்களோட இராணுவத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட கப்பல் தான் சில்வர் ஸ்டார். இந்த கப்பலில் பல இராணுவ வீரர்கள் பயணம் செய்கிறாங்க. இந்த கப்பல் அமெரிக்க இராணுவ வீரர்களோட மலாக்கா வழியாக பயணம் செய்யுது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பயணித்த கப்பல்களுக்கும் மலேசியா துறைமுகத்திற்கும் ஒரே நேரத்தில் ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னலில் ஓரங் மெடன் கப்பலில் ஆபத்து, கேப்டன் உட்பட எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு ஒரு சிக்னல் வருது. அடுத்த 5 நிமிஷத்தில் இன்னொரு சிக்னல் வருது. அந்த சிக்னலில் நானும் இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் வருது. எப்படி இறந்தவனால சிக்னல் கொடுக்க முடியும்? இதை கேட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க எல்லாரும். எல்லாரும் இந்த தகவல் எங்க இருந்து வந்துன்னு ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இந்த ஒரு தகவல் வந்த இடத்துக்கு பக்கத்துல சில்வெஸ்டர் கப்பல் போயிட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே சில்வெஸ்டர் கப்பலோட கேப்டன் சிக்னல் வந்த இடத்தை நோக்கி அந்த கப்பல்ல செலுத்த சொல்றாரு. சில்வெஸ்டர் கப்பலும் அந்த இடத்த போய் சேருது. அங்க SS ஓரங் மெடன் என்கிற கப்பல் எந்த ஒரு அசைவுமே இல்லாம நின்றுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சில்வெஸ்டர் கப்பல்ல இருந்த சில பேர் அந்த கப்பலில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. ஓரங் மெடன் கப்பலில் உள்ள எல்லாருமே இறந்த நிலையில் கிடந்திருக்காங்க. கேப்டன் உட்பட இந்த தகவலை அனுப்புனவரும் இறந்து கிடக்கிறாரு. அதுவும் கொடூரமான நிலையில், பனியில் உறைஞ்சி போன நிலையில் இறந்து கிடக்கிறாங்க. இறந்தவங்க எல்லாரும் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்த நிலையிலும் தங்களோட கைகளை வச்சு தடுக்கிறபடி பனியில் உறைந்த நிலையில் இறந்திருக்காங்க. இதை பார்த்ததும் சில்வெஸ்டர் கப்பலில் இருந்தவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இந்த SS ஓரங் மெடன் கப்பலை துறைமுகத்துக்கு கொண்டு போகலான்னு சில்வெஸ்டர் கப்பலோட கேப்டன் முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக அந்த கப்பலில் உள்ள ஊழியர்கள் SS ஓரங் மெடன் கப்பலையும் சில்வெஸ்டர் கப்பலையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அப்போ தான் அடுத்ததாக ஒரு மர்மம் நடக்குது. திடீர்னு அந்த ஓரங் மெடன் கப்பல் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதனால் பதறிப்போன சில்வெஸ்டர் ஊழியர்கள் இவங்க இணைச்ச அந்த கப்பலோட இணைப்பை உடனே துண்டிச்சுட்டு கிளம்பும்போது திடீர்னு அந்த SS ஓரங் மெடன் கப்பல் வெடிச்சு சிதறி நீருக்குள்ளே மூழ்கி போகுது. சில்வெஸ்டர் கப்பலுக்குள்ள இருந்த எல்லாருக்கும் இது எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. உடனடியா எப்படி ஒரு கப்பல் இருந்ததையும் அந்த கப்பல்ல உள்ளவங்க இறந்து போனதையும் அந்த கப்பல் வெடிச்சு சிதறினதையும் ஒரு தகவலா அங்க இருக்கிற ஒரு பக்கத்து துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு விசாரிக்கும் போது மறுபடியும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா எந்த ஒரு துறைமுகத்திலையும் இப்படி ஒரு கப்பல் இருந்ததற்கான பதிவே கிடையாது. இந்த கப்பல் எப்படி கடலுக்கு வந்தது, எங்க தயாரிக்கப்பட்டது, அதுல பயணிச்சவங்கள்லாம் யார் யாரு, அவங்க கொடூரமான முறையில் இறந்து போனது எப்படி, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்து போயிருக்காங்க, அது என்ன, இந்த கப்பல் வெடிச்சதற்கான காரணம் என்ன, இப்படி பல கேள்விகள் தீர்வு இல்லாத மர்மமாகவே இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த கப்பலை பற்றி பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கப்பல் கடத்தல்காரர்களோடது இருக்கும்னும் இதில் பல கெமிக்கல்ஸை கடத்தியிருக்கலாம்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கப்பலுக்குள்ளே நீர் புகுந்ததுனால கெமிக்கலில் மாற்றம் ஏற்பட்டு விஷவாயு பரவி இவங்கள்லாம் உறைஞ்சி போய் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக இருந்தால் கப்பலில் உள்ளவங்க எல்லாம் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்தபடி கண்கள் விரிந்த நிலையில் இறந்து கிடந்திருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணமும் தெரியலை. இந்த ஒரு கப்பலில் அமானுஷம் இருப்பதாகவும் அந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை பார்த்ததுனால தான் கையை மேலே தூக்கின வாக்கில் பயத்தில் உறைந்து போய் இறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்னும் வரைக்கும் கிடைக்கல. இருந்தாலும் இந்த ஒரு விபத்து எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியலை. இந்த ஒரு கப்பலை ஏலியன்கள் தாக்கியிருக்கலாம்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கப்பல் விபத்தில் சிக்கியிருக்கலாம்னும் இந்த ஒரு கப்பலில் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கப்பல் இருந்ததற்கான ஆதாரம் இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை.